Hi friends, welcome back to Friends Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கேரளா சிக்கன் ரோஸ்ட். இது ஒரு மாதிரியான கிரேவிஷ் ட்ரை ரெசிபி. இதுல வந்து இது கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும், சூப்பரா இருக்கும். எப்படி இருக்குன்னு நம்ம ஸ்ட்ரைட்டா ரெசிபிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு 1 கிலோ சிக்கன் போட்டு பண்ண போறேன். நீங்க ஒருவேளை ஹாஃப் கிலோவோ 250 கிராம்ஸோ போட்டு பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி பொடியெல்லாம் குறைச்சிக்கோங்க. நாம இப்போ ஸ்ட்ரைட்டா ரெசிபிக்கு போலாம். ஓகே, நம்ம கேரளா சிக்கன் ரோஸ்ட்டுக்கு இப்போ என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். நான் ஒரு 1 kg சிக்கன் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப சின்ன பீஸாகவும் கட் பண்ணாதீங்க, ரொம்ப பெரிய பீஸாகவும் கட் பண்ணாதீங்க. மீடியம் சைஸ்டு பீஸாக இருக்கட்டும். அண்ட் இதுக்கு முக்கியமாக போன்லெஸ் பீஸ் யூஸ் பண்ணாதீங்க, ஒன்லி போன்ட் இன்ட் சிக்கன் யூஸ் பண்ணுங்கள், அதான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு 2 tablespoons chilli பவுடர், 2 tablespoons கொரியாண்டர் பவுடர், 2 tablespoons ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 teaspoon பெப்பர் பவுடர், 1 tablespoon cumin powder ஜீரகப்பொடி, 1 teaspoon மஞ்சள் பொடி அண்ட் 1 teaspoon கரம் மசாலா. chilli பவுடர் உங்களுக்கு நான் எப்பயும் சொல்கிறது தான், காரம் ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தி போட்டுக்கோங்க, கம்மி வேணும்னா கம்மி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 பிக் ஆனியன் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு 6 to 7 ட்ரைட் ரெட் chillies. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் கருவேப்பிலை. இதுக்கு மேலே நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட் அண்ட் ஆயில். ஆயில் ப்ரிஃபரபிளி இந்த கேரளா சிக்கன் ரோஸ்ட்டுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒருவேளை தேங்காய் எண்ணெய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நார்மல் ஆயிலே யூஸ் பண்ணலாம். இது கூட கடுகு 1 teaspoon. இப்போ இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனில் நான் சொன்ன எல்லா மசாலா பொடிங்களையும் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் நான் சொன்ன எல்லா பொடி, chilli பவுடர், கொரியாண்டர் பவுடர், பெப்பர் பவுடர், cumin பவுடர், மஞ்சள் பொடி, கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாமே நான் போட்டிருக்கேன். இது கூட கரெக்டாக 1 tablespoon சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த சிக்கன் ரொம்ப நேரம்லாம் மேரினேட் ஆகணும்னு இல்லைங்க, ஒரு 10 minutes மேரினேட் ஆனால் போகணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிட்டேன், மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை நான் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். இதில் வாட்டரோ ஆயிலோ எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த சிக்கன் இதுலேயே குக் ஆகி அதோட வாட்டரை இது ரிலீஸ் பண்ணும், ரிலீஸ் பண்ணி அதுலேயே குக் ஆகும். ஸோ இது நம்ம வந்து ஒரு 15 to 20 minutes அது மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆகணும். அவ்வளோ வாட்டரும் வெளியே வந்து அந்த வாட்டர்லாம் ஒரு 90% எவாப்ரேட் ஆகணும், அது வரைக்கும் குக் ஆகணும். இனிஷியல் டைமில் ஒரு 2 minutes ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் அந்த வாட்டர் வெளியே வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் சிம்லேயே விட்டுடலாம் ஒரு 20 minutes. அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம சிக்கன் இன்னும் குக் ஆகிட்டுருக்கு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்தோனியே ஹையில் வச்சிடாதீங்க. எடுத்தோனியே ஹையில் வச்சிங்கன்னா கீழேயே டக்குன்னு பிடிக்க ஆரம்பிச்சிடும், ஏன்னா ஃபஸ்ட்டு தண்ணி வெளியே வரணும். ஸோ சிம்முக்கும் மீடியமுக்கும் நடுவுலையே வைங்க, ஒரு 20-25 minutes கூட ஆகலாம் தண்ணியெல்லாம் வர்றதுக்கு. வந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகும். இப்போ சிக்கன் கரெக்டாக 35 minutes அடுப்புலேயே இருந்திருக்கு. அடுப்புலேயே இருந்து உங்களுக்கு அந்த வாட்டர் எல்லாமே போய் இப்போது ஒரு 10% வாட்டர் தான் ரிமைனிங் இருக்குது. சிக்கனும் ஒரு 60-70% குக் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த சிக்கனை அப்படியே நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த கடாயை வாஷ் பண்ணிடாதீங்க, இதே கடாயை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா இந்த சிக்கனில் நம்ம ஆயிலே ஆட் பண்ணல, ஆனால் எவ்வளோ ஆயில் வெளியே வந்திருக்கு பார்த்தீங்களா. அதான் இந்த நான் வெஜிடேரியனோட ஸ்பெஷாலிட்டி, ஆயில் அதுவும் கொஞ்சம் கொடுக்கும். ஸோ நம்ம நான்வெஜில் ஆயில் ஆட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கம்மியாக ஆட் பண்ணும். ஸோ அதே கடாயிங்க நம்ம வாஷ் பண்ணல, அந்த கடாயில் நான் வந்து ஒரு 2 tablespoons ஆஃப் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு கோகோனட் ஆயில் வேணாம் அப்படின்னா நீங்கள் நார்மல் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் கேரளா சிக்கன் ரோஸ் கோகோனட் ஆயிலில் பண்ணால் அது வேறு லெவலில் இருக்கும். ஆயில் ஹீட் ஆனதும் நான் 1 teaspoon மஸ்டர்ட் சீட்ஸ் ஆட் பண்ணுறேன். அது வெடித்ததும் நம்ம ஆனியன் ஆட் பண்ணலாம். மஸ்டர்ட் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு, நான் ஆனியனும் நம்ம ட்ரைடு ரெட் சில்லியும் ஆட் பண்ணுறேன். ஆனியனும் ரெட் சில்லியும் ஆட் பண்ணியாச்சு, நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஒரு 5 minutes. 5 minutes ஆனியன் ஃப்ரை ஆயிடுச்சு. ஆனியன் ரொம்பலாம் ஃப்ரை ஆகணும், ஒரு 5 minutes ஃப்ரை ஆனால் போதும், ஒரு 50-60% ஃப்ரை ஆனால் போதும். இப்போ நான் அதில் தக்காளி ஆட் பண்ணிட்டேன். தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், தக்காளி நல்லா மூஷி ஆகணும். ஒரு 1/2 teaspoon சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வெந்துச்சுங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த சிக்கனை அந்த மிச்சம் இருக்கிற கிரேவியோடு இதில் போட்டுருங்க. சிக்கன் போட்டுட்டு அந்த ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் நம்ம வச்சுருந்தோம்ல ஒரு ஸ்ட்ரிங், அதையும் போட்டுருங்க.
போட்டு ஜென்டிலா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இப்ப சால்ட் செக் பண்ணிக்கோங்க. சால்ட் இதுக்கப்புறம் ஆட் பண்ணவே முடியாது, ஏன்னா வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் சால்ட் எவ்வளோ வேணுமோ தேவைக்கேற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை காரம் பத்தலைனாலும் இப்போது காரப்பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சிக்கன் ரோஸ்ட் ஆகட்டும். இது ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் இருக்கும், சிம்முக்கும் நடுவிலேயே வைங்க. இப்போ அந்த கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா, கிரேவி மாதிரி, அது எல்லாம் போய் அந்த சிக்கன் மேலே மசாலா கோட் ஆகி ஒரு மாதிரி ரோஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஆஃப் பண்ணலாம். அப்போ நான் எப்படின்னு காட்டுறேன் அந்த டைம். 2 minutes ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, கீழே பிடிக்காமல் பார்த்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம சிக்கன் ரோஸ்ட் ஆகிட்ருக்கு. நான் சொன்ன மாதிரி நான் அதை எப்போ ஸ்டாப் பண்ணணுன்றதை இப்போ இன்னொரு 2 minutes அது ரெடி ஆகிடும் நான் காட்டுறேன். இந்த கேப்பில் வழக்கம் போல் நாம் பழமொழி சொல்ல போகிறோம். என்ன பழமொழி? யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். யானைக்கு ஒரு காலம் வந்தாலும் பூனைக்கு ஒரு காலம் வந்தாலும் மனுஷனுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய்க்கு ஒரு காலம் வரும். ஆ நெய் அப்படின்றது பசுலேருந்து வர நெய். அந்த நெய்யை நம்ம நிறைய தின்னோம் அப்படின்னா தின்னு பெருத்துருவோம். பெருத்ததுக்கு அப்புறம் டாக்டரு ஹனி சாப்பிட சொல்லுவாங்க. ஹனி வந்து பூ நெய். ஸோ ஆ நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய்க்கு ஒரு காலம் வரும். இதுதான் பழமொழி. இப்போ நம்ம சிக்கன் பண்ணலாம். கரெக்டாக 15 minutes இப்படி ஆயிருக்கு. நான் ப்ரான் வீடியோவில் சொன்ன மாதிரியே, நீங்கள் உங்களுக்கு ஒருவேளை ரைஸில் இதை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் ஸ்டாப் பண்ணலாம். இந்த கன்சிஸ்டன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பபுள்ஸ்லாம் வருது. வரும்போதே உங்களுக்கு தெரியும் கீழ் லேயரில் வந்து வாட்டரே இல்லை, மேலே மட்டும்தான் வாட்டர் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணால் இன்னொரு 5 minutes நம்ம ஃப்ரை. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இதில் சிக்கன் போட்டுட்டு நம்ம மீடியமுக்கும் சிம்முக்கெலாம் வைக்கும்போது எவ்ரி 2 minutes தயவு செய்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஏன்னா இது அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம கேரளா சிக்கன் ரோஸ்ட் ரெடிங்கோ. இப்போ நம்ம சிக்கன் ரெடிங்க. இப்போ நம்ம இதை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம கேரளா சிக்கன் ரோஸ்ட் ரெடி. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வேற லெவலில் இருக்குங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயிலே ட்ரை பண்ணுங்க. பட் உங்களுக்கு தேங்காய்லாம் பிடிக்கலன்னா நார்மலாக இல்லை ட்ரை பண்ணுங்க, நல்லதாக இருக்கும். இட்ஸ் வெரி குட். இது எதுக்கு பெஸ்ட் சைட் டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ்க்கு சாப்பிட்லாம், பிரியாணிக்கும் சாப்பிட்லாம், எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் ஐக்கானை ப்ளஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுங்கள்.